ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியிருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு சார்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாராருக்கெல்லாம் பயனளிக்க போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதியிலிருந்து இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அறிவிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டிலிருந்து நம்ம ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முழு விவரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ரேஷன் கடை மூலமாக வந்து இலவசமாக மலிவு விலையில் பொருட்களும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாகவும் இந்த மாதிரிலாம் உணவு தானியங்கள்லாம் வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2 கோடிக்கு மேலே வந்து ரேஷன் அட்டை இருந்துகிட்ருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்கு மேலே வந்து மக்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து அந்த கொரோனா டைமில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ அந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மூலையிலிருந்து வேணாலும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மூலையிலிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அதோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வரும் மே 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நடமாடும் ரேஷன் கடைகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடமாடும் ரேஷன் கடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடைகளுக்கு போக வேண்டிய ஒரு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டிகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிவிப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து ஒன்று வெளியே இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவின் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரேஷன் கடை மூலமாகவே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவினில் கொடுக்கக்கூடிய நெய், ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடை மூலமாகவே பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அனைத்து ரேஷன் கடைகளையும் பார்த்திங்கன்னா யூபிஐ மூலமாக, அதாவது ஏதாவது ஜிபே, ஸோ மற்ற பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணத்தை செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து இந்த 4 அறிவிப்புமே பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து அனைத்து ரேஷன் கடைகள்லையும் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விருது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.